வணக்கம். இன்றைக்கு நம்ம ரேக சாஸ்திரத்தில் இந்த பகுதியை பார்ப்போம். சந்திர மேடு குறித்து பார்ப்போம். செவ்வாய் மேட்டு பார்த்து முடித்தோம். ஓகே, சந்திர மேடு குறித்து பார்ப்போம். இந்த சந்திர மேட்டில் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்றது குறித்து இதில் பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். சந்திரமேடுன்றது இந்த புத்தி ரேகைக்கு கீழே இந்த ஆயுள் ரேகை முடிகிற இடத்துலேருந்து இந்த இருக்கிற இந்த இடம், இதுதான் சந்திரமேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது சரியாக தெரிஞ்சுக்கணும், இந்த மேடுகள் சரியாக தெரிஞ்சுக்கணும். இந்த சந்திரமேடு வந்து பெரும்பாலும் நோய் தன்மைகளை பளிச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல சந்திரமேட்டில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நன்மைக்குரியதாக கருதப்படலை. நம்ம வழக்கம் போல் ஒரே ராகத்தில் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அங்கே இது வரைக்கும் என்னென்ன மாதிரி குறியீடுகள் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு. சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், சிலருக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கும். அதனால் நான் சொல்லும்போது ஒரு 10-15 குறியீடுகள் சொல்கிறேன் நான். அதனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறீங்க அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த குறியீடுகள் கூட இந்த கிரக சுழற்சி, இந்த தசாபுத்திய அமைப்புகள் கையில் காட்டுறதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி, வழக்கம் போல் எடுத்துக்குவோம். நம்ம இந்த இடத்துல இந்த சந்திரமேட்டில் ஒரு முக்கோண குறி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர் நல்ல கற்பனை ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பார். ஆனால் ஏமாற்றத்துக்கு ஆட்பட்டவராக இருப்பார். யாராச்சும் அவர் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஓகே, நல்ல கற்பனை ஆற்றல் கொண்டவராக இருப்பார், நல்ல மனுஷனாக இருப்பார், ஆனால் யாராச்சும் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, நம்பிக்கை மோசம் போயிடுவார். அந்த ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரி, அப்படி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சதுர குறி இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த குறியீடுகள்லாம் நான் ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிதானமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே பழகிடும். அங்கே ஒரு சதுர குறி இருக்குது அப்படின்னீங்கன்னா நல்ல கற்பனை ஆற்றல், விவேக சிந்தனை கொண்ட மனுஷனாக இருப்பார். இந்த சதுர குறி அங்கே இருக்குனாக்கா அவருக்கு அந்த இடத்துல இருக்க, இல்லை மற்ற இடத்துல இருக்க, குறிப்பாக அந்த இடத்துல இருக்க ஏனைய அறிகுறிகளால் ஏற்படுற தீய சம்பவங்கள் கூட இதனால் தடுத்து நிறுத்தப்படும். உதாரணத்துக்கு சிலருக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்னு இந்த இடத்துல அதிகமாக பார்க்கலாம். இனி வரும்போது சொல்கிறேன் நான். அப்போ அந்த இடத்துல ஒரு சதுர குறி இருக்குன்னா அது கண்டம், தண்ணியில் கண்டம் ஏற்பட்டாலும் மரணத்திலிருந்து காப்பாற்றிடும். இது சதுர குறி அங்கே இருந்துச்சுனாக்கா அது ஒரு நல்ல அறிகுறி தான். அப்படி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வட்டக்குறி இருக்கு அப்படின்னீங்கன்னா, இந்த சந்திரமேட்டில் ஒரு வட்டக்குறி இருந்துச்சுன்னா அவருக்கு தண்ணியில் கண்டம் ஏற்படும், மரணம் கூட சம்பவிக்கலாம். இன்னொரு அங்கே சதுரக்குறி இருந்தால் காப்பாற்றும், இல்லாட்டினா சங்கு தான் அர்த்தம். ஆக அந்த வட்டக்குறி இருக்குன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கடலில் குளிக்க போகிறேன், ஆற்றுல குளிக்க போகிறேன், இந்த கூட்டம் மீன் பிடிக்க போகிறோம்லாம் போகிறோம்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா வட்டக்குறி இருக்குனாலே செத்துருவாங்கல்ல, தண்ணியில் கண்டம் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, கடல் கொந்தளிப்பாக இருக்கும், அலைகள் உயர்ந்து காணப்படும்னு சொல்லும்போது மீனவர்கள் கடலுக்கு போகாதீங்கன்றாங்க. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னாக்கா போகாமல் இருந்தால் இதுங்களா, அந்த மாதிரி அதாவது முன்கூட்டியே அறிவிக்கிறது. இந்த வட்டக்குறி அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம், வட்டக்குறி இருக்குன்னா கையில் அது இருக்கிற காலம் வரைக்கும், ஏன்னா அந்த தசா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம், அந்த காலம் அதெல்லாம் மறையும். அப்போ அது மறையிற வரைக்கும் அது இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணீர்லாம் வெள்ளாட்டி வச்சுக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் புச்சாலத்தனமாக. நான் பெரிய ஹீரோ அப்படின்ட்டு ஆக, எனக்கு விதி 90 வயசு தானே, அது வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொளுத்து போய் நல்பாம் புத்தில் கை விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அங்கே வட்டக்குறி இருந்தால் இந்த மாதிரி தண்ணியில் கண்டம் ஏற்படும்னு சொன்னேன். அதே போல் அங்கே கோணக்குறி இருந்தாலும் தண்ணியில் கண்டம் மரணம் சம்பவிக்கலாம். கோணம்ன்றது அந்த வி எழுத்து மாதிரி, அதை தலைகீழ போட்ட மாதிரி, சைட்டில் போட்ட மாதிரிலாம் இருக்கும், அதான் கோணம்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் வாய்ப்பு அதிகம், இதோட வட்டக்குறி விட அது ஒன்றும் வாய்ப்பு அதிகம் தண்ணியில் கண்டம் ஏற்படுறதுக்கு, அது மரணமே ஏற்படுத்தும். இதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பொழைக்கிறதுக்கு வழி இருக்கும். சரி, இப்போ மூணு அறிகுறி சொன்னேன்,
அதாவது முக்கோண குறி இருந்தா எப்படி, சதுர குறி இருந்தா எப்படி, வட்ட குறி இருந்தா எப்படி, அடுத்து இன்னொரு ரெண்டு குறியீடுகள் சொல்றேன். அங்க பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா எப்படின்ட்டு, கையில் அங்க பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா பொதுவா மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், கமண்டோலாம் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், ஒரு சோகத்தை ஒரு வறுமையை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் ஒரு வறுமையை கொடுக்கும், குறிப்பா வறுமை காட்டும். அதுவும் குறிப்பா ஆண்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த பெருக்கல் குறியே அந்த நீர்த்தாரை நோயின்னு சொல்லுவாங்க, அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கல, அதாவது யூரின் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு எரிச்சலா வராம ஒரு ரெண்டு துளி மூணு துளி வந்ததுன்றது, அப்புறம் அடிக்கடி யூரின் இதுன்றது, அந்த மாதிரி நோய் கொடுக்கும், அதான் நீர்த்தாரை நோயின்னு சொல்லுவாங்க. பெண்களா இருந்தா கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படுத்தும், இந்த மாதாந்திர கோளாறுலாம் உண்டு பண்ணும், இந்த வயிற்று வலி வேதனை அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உண்டு பண்ணும். அந்த பெருக்கல் குறியே மத்தியில் இருந்துச்சுனாக்கா ஆண் பெண் ரெண்டு பேருக்கு, நடுவில் இருந்துச்சுன்னா எது, இந்த சந்திரமேட்டுக்கு நடு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னீங்கனாக்கா கீழ்வாத நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது இடுப்பு கீழே பக்கவாதம், சைட்டு வாதம், அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வாதம். கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னீங்கனாக்கா வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், அஜீரணம் அது இதுன்னு. ஓகே, இது அங்கே பெருக்கல் குறி இருந்துச்சு எந்த இடத்துல இருக்குன்னு அதை பார்த்து பலன் சரியாக சொல்ல தெரியணும். மொதல் உங்கள் கை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோடலாம் பார்த்து பார்த்து அப்புறம் மகர் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். சரி, இதுவே அங்கே ஒரு பெருக்கல் குறி இல்லாமல் நட்சத்திர குறி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த நட்சத்திர குறி இருக்குன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, நல்ல கற்பனை ஆற்றலோடு இருப்பாங்க, உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க, ஒரே வார்த்தையில் கடுமையாக சொன்னால் நயவஞ்சகர்களாக இருப்பாங்க, நல்ல நயமாக பேசி கழுத்தறுத்துட்டு போயிடுவாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்ககிட்டலாம், சுற்றி வளைச்சி பேசாமல் ஒரே வார்த்தையில் போட்டு தள்ளணும் அப்படின்னா நயவஞ்சகத்தனம் இருக்கும். இவங்களுக்கும் தண்ணியில் கண்டம் இருக்கு, மரணமே சம்பவிக்கலாம் நட்சத்திர குறி இருந்துச்சுன்னா. அந்த நட்சத்திர குறியோட ஒரு சதுர குறி இருந்துச்சுனாக்கா தண்ணியில் கண்டம் ஏற்படும், ஆனாலும் மரணிக்காம தப்பிச்சிடலாம். சரி, இது அந்த குறி நட்சத்திர குறி இருந்தா. அப்படி கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் மே அந்த சந்திரமேட்டு கொஞ்சம் கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்சத்திர குறி அவங்களுக்கு மோஸ்ட்லி ஆஸ்மா நோய் இருக்கும். சரி, இது நட்சத்திர குறி. இப்போ வந்து பெருக்கல் குறி இருந்தா எப்படி, நட்சத்திர குறி இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னேன். இதை அடுத்து தீவு குறி, அதாவது ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு ஒரு ஓட்டம் மாதிரி இருந்து திரும்ப அந்த கோடு மாதிரி போறோம், அதான் தீவு குறின்ட்டு நான் பல முறை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும். அப்படி தீவு குறி இருந்துச்சுன்னா வாழ்நாளே சோகத்தில் கரியும், உலகத்து சோகத்தையே தான் தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பான் அவனை பார்த்தாக்க, கிட்ட போனால் அந்த ஆவி நம்மளையும் அடிச்சிடும், கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். வாழ்க்கையே சோகமயமாக இருக்கும், வறுமையாக இருக்கும், துன்பமாக இருக்கும், எப்படியே அந்த இடத்துல தீவு குறி இருந்துச்சுனாக்கா. சரி, அப்படி இல்லாமல் அந்த இடத்துல வந்து வலைக்குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் பாய்க்குறி இல்லைன்னா வலைக்குறி, இப்படி பாய் பின்ன மாதிரி அப்படி வேணுதா அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை பாய்க்குறி இல்லைன்னா வலைக்குறின்னுவாங்க. இந்த பாய்க்குறி இல்லைன்னா வலைக்குறி இருந்துச்சுன்னா கையில் இருந்துச்சுனாக்கா நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கும், வறுமை இருக்கும், வேணுதா ஒரு வாழ்க்கையே துன்பத்தில் வேதனையில் கழியறதா இருக்கும். ஆண்கள் கையில் இருந்துச்சுனாக்கா நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கும், பெண்கள் கையிருந்தால் நரம்பு தளர்ச்சியோடு சேர்த்து கர்ப்பப்பை கோளாறும் இருக்கும். இது பாய்க்குறி அல்லது வலைக்குறி இருந்துச்சுனாக்கா. ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கணும். சரி, இது தவிர்த்து அங்கே ஒரு சூளக்குறி இருந்துச்சுன்னா, திரிசூலம் தான் தெரியும் இல்லையா, பல முறை காமிச்சிருக்கேன், அங்கே ஒரு சூளக்குறி இருந்துச்சுன்னா ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவராக இருப்பார், நல்ல செல்வாக்கான வாழ்க்கை வாழ்வார்,
ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா நல்ல செல்வாக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இது சூழக்குறி இருந்துச்சு. அப்படி இல்லாம அங்க ஒரு மச்சக்குறி இருந்துச்சுன்னா, அதாவது மச்சம்னா மீன், மீன் வடிவ மாதிரி ஒரு குறி இருந்துச்சுனாக்கா ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஒரு நீரினால் ஏற்படுற நோய், அதாவது நீர்க்கோவைன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்போ பார்த்தாலும் ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆஸ்மா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சோம். மச்சக்குறி இருந்துச்சுனாக்க அடிக்கடி அடிக்கடி அந்த மாதிரி ஏற்படும். அப்படி இல்லாம அங்க ஒரு கரும்புள்ளி இருந்துச்சுனாக்கா, ஒரு மச்ச மாதிரி ஒரு கரும்புள்ளி இருந்துச்சுனாக்கா, ஒரு மாறுபட்ட மனோநிலை கொண்டவராக இருப்பார். ஒரு நேரம் போல இருக்காது புத்தி, ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாறுபட்டு நினைக்கிறவரா பேசுறவரா இருப்பார். ஒரு வாழ்க்கையே துன்பமா கழியிற மாதிரி இருக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ரொம்ப தேவையில்லாத கற்பனையில எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையை வறுமையில் ஓட்டுறவராக இருப்பார். அதாவது எண்ணத்திலேயே வாழ்றது. அப்படி இல்லாம அங்க ஒரு வெண்புள்ளி இருந்துச்சுன்னா செய்கிற தொழில் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும். காதலில் வெற்றி பெறுவாங்க. காதலிச்ச பொண்ணையே பையனையே கல்யாணம் பண்ணுற மாதிரி. அப்படி அங்கே கரும்புள்ளியும் இல்லை வெண்புள்ளியும் இல்லை, ஒரு சிவப்பு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அம்மை நோய் வரும். அந்த தீ விபத்தில் சிக்கி உயிர் பொழைக்கிற சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இது தவிர்த்து நிறைய சொல்லிக்கிட்டு போறணும். நான் பார்த்த கரங்களை வச்சு சொல்றேன், நீங்களும் பாருங்க, இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. இது தவிர்த்து நீங்க அந்த பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு நேர்கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி நேரா ஒரு நேர்கோடு இருந்துச்சுன்னா அவங்க வருங்காலத்தில் நடக்க போறதை முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற ஆற்றல். ஒரு தேர்ந்த ஜோதிடராக இருக்கலாம். சிலர் உண்மையாக அந்த அருள்வாக்கில் நடக்க போகிறத சொல்கிறவங்களாக இருக்கலாம். அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடு தெரியும் நேரம். அப்படி இல்லாமல் சிலருக்கு அந்த இடத்துல பல குறுக்கு கோடுகள், கோணல் மணலாக கோணல் மணலானா இருக்கும். சில கையில் பார்த்துருக்கேன் அப்படியே வலை பின்னன மாதிரிலாம் இருக்கும் அந்த ஏரியாவில் கையில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்குனாக்கா அவங்களுக்கு பயங்கர கனவுகள்லாம் வரும் அன்னாடிக்கும். அதாவது வறுமை பற்றி கொள்ளும், பயங்கர கனவுகள் வரும், மனசு அலைபாயிற மாதிரி இருக்கும். ஒரு நேரத்துக்குள்ள மனசு ஒரு நேரத்துக்கு இருக்காது, வாழ்க்கையே போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த அளவு கூடுதலா இருக்கோ அந்த அளவுக்கு, அதாவது சிந்தனையில ஒரு தெளிவு இல்லாம, அதாவது மென்டலா கூட ஆயிடலாம், மரணம் கூட சிலருக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தன்னை அமைதிப்படுத்திக்கணும். அந்த மாதிரி கையில் ரேகலாம் இருக்குனாக்கா பலியாக கூட ரொம்ப எந்த அளவு கூடுதலாக இருக்கோ அந்த அளவுக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வரும், நிறைய கனவுகள் வரும். சரி, இப்போ அப்படி இல்லாமல் நம்ம முடிவு நோக்கி வந்துடும். ஏன்னா உங்கள் நேரத்தில் நான் வீணடிக்க விரும்பல. அப்படி அந்த இடத்துல ஒரு சூரிய குறி இருந்துச்சுன்னா, அதான் சூரிய குறின்னு அப்படியே ஒரு வட்டம் நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அதான் சூரிய குறி. நான் இதோட ஒரு 10, 11, 12 வீடியோ போட்டேன் இந்த குறியீடுகள் பத்தி சொல்லி சொல்லி. இந்நேரம் உங்களுக்கு வந்து மனமா இருக்கணும் அது கேட்டா, சூரிய குறினா அப்படி இருக்கும், சந்திர குறினா அப்படி இருக்கும். ஒரு சூரிய குறி இருந்துச்சுன்னா நல்ல கலை ஆற்றல் மிக்கவராக இருப்பாங்க. கலைத்துறையில சிறந்து விளங்குறவங்க, நல்ல கலைஞர்களா இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, எல்லாத்தையும் அவங்களே அழிச்சு விடுவாங்க. கொஞ்சம் தற்பெருமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. இது சூரிய குறி இருந்துச்சுன்னா பாருங்க, யார் கையில இருந்தா அவங்களோட குணத்தை பாருங்க. நான் சொன்னது சூனா கரெக்டா இருக்கும். இது அங்க சந்திர குறி இருக்கு அப்படின்னா ஒரு நிலையான மனம் இருக்காது. கற்பனையிலேயே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்றவங்களா இருப்பாங்க. மனநோய்க்கு ஆட்படுறவங்களா கூட ஆகலாம், மென்டலா கூட ஆகலாம். அங்க சந்திரக்குறி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லாம அங்க செவ்வாய்க்குறி இருந்துச்சுன்னா பித்தம் தாக்கும், தலைவலி காய்ச்சல் ஆட்படலாம், மஞ்சக்காமால் நோய்க்கு பலியாகலாம். கேர்ஃபுல்லா இருக்கணும்.
மஞ்சகாமன் நோய் வந்து தாக்கலாம். அப்படி செவ்வாய்க்குறி இருந்துச்சுன்னா ஒரு வட்டம் போட்டு மேல் நோக்கி ஒரு ஹேரோ இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் செவ்வாய்க்குறி. அப்படி இல்லாமல் அங்கே புதன் குறி இருந்துச்சுன்னா ஒரு வட்டம் போட்டு அதை ஒட்டி ஒரு கூட்டல் மாதிரி இருக்கிறது. ஒரு புதன் குறி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் பேராச குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, இன்னும் நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிற கைப்பொருளையும் தொலைச்சிட்டு நிற்பாங்க. அப்படி இல்லாமல் குரு குறி இருந்துச்சுன்னா ஒரு 24 மாதிரி இருக்கும் அந்த நம்ம எழுத்து பார்க்கறதுக்கு, இது நம்ம சூரியன் நடித்த 24 மாதிரி அந்த வடிவம். அப்படி குரு குறி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்திலேயே கவனமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது, என்ன திட்டங்கள் போடுறது, எப்படி செயல்படுத்துறதுன்னு அந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க. சரி, இருக்கிறாங்க, அந்த சிந்தனையில் செயல்படுறாங்க, முன்னுக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதி ரேகைன்னு இருக்கு இல்லையா, தொழில் ரேகை விதி ரேகைன்னு சொல்லியிருப்பேன் நான். இந்த நடுவிரல் நோக்கி சனி விரல் நோக்கி ஏறுற அந்த ரேகை, ஓகே, அந்த ரேகையோட வலிமையை பொறுத்து தான் முன்னுக்கு வருவானா இல்லை உழைப்பெல்லாம் வெறும் காணல் நீராக போயிருமான்னு சொல்கிறேன். இது வியாழக்குறி இருந்துச்சுன்னா. அப்படி இல்லாமல் அங்கே சுக்கரக்குறி இருந்துச்சுன்னா வெள்ளின்னு சொல்லுவாங்க, சுக்கரக்குறி இருந்துச்சுன்னா இந்த பெண் இன்பம் தேடுறதே அவனோட வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கும். இது விளாவரியாக சொல்ல வேணாம், நீங்களே விளக்கிங்க. அவனோட வாழ்க்கை லட்சியமே குறிக்கோளே பெண் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறதா இருக்கும். அப்படி சனி குறி இருந்துச்சுன்னா ஒரு எச் அப்படி நீட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கும், அதை காமிச்சிருப்பேன் ஏற்கனவே உள்ளதுல பாருங்களா. அப்படி சனி குறி இருந்துச்சுன்னா ரொம்ப சாதி வெறி மத வெறி பிடிச்சவனா இருப்பான், அதுக்காக சண்டை போடுறவனா இருப்பான், வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாதம் எதிர்வாதம் விதண்டாவாதம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு அடிதடி சண்டையில் கூட இறங்கிடுவான். ஜாதி சண்டை, இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சமயத்தலைவர்கள் இந்த பூரணமாக சமய தெரிஞ்சவங்க வாதத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, அமைதியாக இருந்து அவங்க தர்மத்தை கடைபிடிப்பாங்க. இந்த அறகுறையாக இருக்கிற இருந்துக்கிட்டு சமயத்தலைவர்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்கள அவங்க கையிலலாம் இருக்கும். இறை தத்துவத்தையே உணராங்க. இது என்ன, இது கிறிஸ்தவர்களுக்கு வேற கடவுள், இந்துக்கு வேற கடவுள், இஸ்லாமியருக்கு வேற கடவுள், புத்திஸ்டுக்கு வேற கடவுளா இருக்காங்க, இறைவன் ஒருவன் தானே. இந்த உண்மையை கூட புரியாம இவன் அடுத்தவனை பழி பேசி அவன் அடுத்தவனை பழி பேசி பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சரி விடுங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, நீங்க மா இது நம்பிக்கை இல்லையா அப்படிங்களா? நான் மதங்களை நம்பவில்லை, கடவுளை நம்புகிறேன். சரி விட்டுருங்க, அதுக்கு மேலே என் கதை வேணும் நம்ம பாடத்து உள்ள போது. சரி, இது சனியோட. இது தவிர்த்து அந்தட்ட தெரிஞ்சுக்கணும்னா யாருக்காச்சும் கையில் அந்த உள்ளங்கையிலேருந்து ஒரு ரேகை அப்படியே இந்த சந்திரமேட்டுக்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி இருந்துச்சுன்னா அவன் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறவனாக இருப்பான், நிறைய சம்பாதிப்பான் பொருள், கடல் கடந்து போய் ஜீவனம் நடத்தக்கூடியவனாக இருப்பான். அவன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8-12 வீடுகள் சுபத்துவமாக சுபகிரகங்கள் இருந்து நல்லா திசை நடத்திக்கிட்டு இருக்கும். இது இந்த கையை பார்த்தா ஜாதகத்தில் கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லாமல் இந்த கீழே இது கங்கண ரேகைன்னு சொல்லுவாங்க, இந்த கையை முட்டி இந்த கீழே இந்த ரேகை இருக்கையே அங்கேருந்து அப்படியே அந்த சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போயிருந்துச்சுனாக்கா அவன் உள்ளூர்லேயே இப்போ கிடக்காரனாக இருந்தால் பேரால மலாக்கால ஜோஹரில் பீண்டா பண்ணி அங்கே குடியிருந்து பிழைக்கிறவனாக இருப்பான், மாகாணம் விட்டு மாகாணம் மாதிரி பிழைக்கிறவனா இருப்பான். அப்படி இல்லாம இந்த ரேகை, அதாவது இந்த புத்தி ரேகை ஞான ரேகைன்னு சொல்றது, நடுவுல இருக்க அது மேல ஒன்னு இருக்கும், நடுவுல இந்த ஆயுள் ரேகை, ஆயுள் ரேகைக்கும் இருதய ரேகைக்கும் நடுவுல ஒன்று ஓடுறதா தான் ஞான ரேகை புத்தி ரேகைவாங்க. அந்த புத்தி ரேகை சிலருக்கு ஒரே கூட இருக்கும், சிலருக்கு வந்து அப்படியே ரெண்டாக்கு ரெண்டு கிளையா பிரிஞ்சிருக்கும், நேரா போகும், இன்னொன்று வந்து இங்க இந்த சந்திரமேட்டை நோக்கி வந்திருக்கும், பிளவுபட்டு நிற்கும் இங்கே கீழே இதுன்னு. அந்த மாதிரி அந்த ரேகை அப்படி பிளவுபட்டு நிற்கிதுன்னா அவங்க அடுத்து அவங்க மனசில் இருக்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்து பேசி விளங்கிக்குவாங்க. இவங்கெல்லாம் சைக்கேட்டுக்கு படித்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. சரி, அப்படி அந்த ரேகை அப்படி அந்த பிளவுபட்ட ரேகை ஒன்று நேராக ஒரு ரேகை போகும், இன்னொன்று அங்கேருந்து பிரிஞ்சு ஒன்று சந்திரமேட்டுக்கு வரும். அப்படி ஒரு ரேகை அப்படி பிரிஞ்சு சந்திரமேட்டுக்கு வந்திருந்து அதே நேரத்தில் இங்கே சனி மேட்டில் வந்து ஒரு நட்சத்திரக்குறி இருக்குது அப்படின்னீங்கனாக்கா
அவங்களுக்கு வாத நோய் ஏற்படும், அதாவது பக்கவாதம்னா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய் தாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த சந்திரமேட்டில் ஒரு பாய்க்குறி இருந்து பாய் பண்ண மாதிரி இந்த சூரிய மேட்டில் ஒரு வட்டக்குறி இருந்துச்சுன்னா, தனிப்பட்ட முறையில் சூரிய மேட்டில் வட்டக்குறி இருந்தால் ரொம்ப நல்லது, அதிர்ஷ்டம். வழக்கமாக வட்டக்குறி நல்லது இல்லை, இந்த இடத்துல மட்டும் அது நன்மை செய்யும். அப்படி இந்த இடத்துல ஒரு பாய்க்குறி இருந்து இங்கே ஒரு வட்டக்குறி இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப முன்கோபியாக இருப்பான், ஒழுக்கம் கெட்டவனாக இருப்பான். பெரும்பாலும் இந்த தவறு செய்கிறவங்க தான் ரொம்ப முன்கோபிகளாக வெளிப்படுவாங்க, ஏன்னா யாரும் அவங்கள எதிர்நீரக்கூடாது. அப்போ கொஞ்சம் கோபக்காரங்களாக இருந்தால் யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போயிடலாம். அவங்களுக்கு தெரியுது அவங்க செய்கிற தவறு, அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரே வழி கொஞ்சம் கோபமாக இருந்தாச்சு, இவங்கிட்ட ஏண்டா பேசிக்கிட்டு இதுகிட்ட ஏண்டா பேசிக்கிட்டுன்னு விலகிடுவாங்க இல்லையா. இதெல்லாம் அவங்களோட தவறை மூடி மறைக்க அவங்களே அப்ளை பண்ணிக்கிற ஒரு குண இயல்பு. ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். வேணும்னா அவனை பற்றி அவனுக்கு தெரியாது, மற்றவனை பற்றி எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இத ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த உண்மையை. சரி, இதுதான் சந்திரமேட்டில் இருக்கிற குறியீடுகள் நான் பார்த்த வரைக்கும். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்க கைகளில் குறியீடு இருந்துச்சுன்னா, இல்லை நீங்க பார்த்த கரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொமெண்ட்ல போடுங்க, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். நான் பார்த்த கைகள் வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்ககிட்ட இந்த குறியீடுகள் என்ன செய்யும். சரி, இது தவிர்த்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து சுக்கரம் வீட்டுக்கு போய், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது என்ன லவ் சம்மந்தப்பட்ட ஏரியா, இது நோய் சம்மந்தப்பட்ட ஏரியா இவ்வளோ நேரம் பார்த்தோம், இது லவ் சம்மந்தப்பட்ட ஏரியா. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கம்மிங் சூன், விரைவில் வருகிறது. ஓகே, ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கொமெண்டில் போடுங்க, நானும் உங்கள் கொமெண்ட் பார்க்குறேன். கொமெண்டும் வர்றதில்லை, அதாவது ஒன்றுமே விளங்கலையே நான் பேசுறது. இல்லை எல்லாம் 100% அப்படியே தெளிவாக விளங்கிட்டீங்களா, அப்படின்னா தான் ஒன்றுமே இருக்காது. ஏதாச்சும் பாதி பாதியில் இருந்தால் நிறைய கேள்வி இருக்கும், கொமெண்ட் இருக்கும். அட நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்காக இவ்வளோ நேரம் செலவு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்லா இல்லைன்னா எது நல்லா இல்லை என்னன்னு சொன்னால் நான் திருத்திக்குவேன். அட நல்லா இருக்குன்னு அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடமா கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அண்டவா விளங்கிடும். சரி, இந்த அளவில் முடிச்சுக்கிறேன் நான். சென்று கொரோனாவை வென்று வாருங்கள். ஒன்றுமா போயிட்டு